நம்ம எல்லாரையுமே பார்க்க ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காரு. மாணவர்களுக்கு மதிப்பெண் முக்கியம் இல்ல, மதிப்பு தான் முக்கியம். அதனால நம்ம மாவட்டத்திலே கடைசி மூணு இடத்தை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசு கொடுக்க நான் வந்திருக்கேன். 1200 மார்க் வாங்கி மாவட்டத்திலே கடைசி மூன்றாம் இடத்தை பிடித்த சந்தோஷ் மேம், தம்பி உனக்கு வாழ்க்கையில தேடுதலே இல்ல. இதுல கூகுள் மாமா இருக்கார். மாமாவா? ஆமா, படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை இதுல தேடி உருப்படுறதுக்கான வழியை பாரு. கண்டிப்பா சார், தேங்க் யூ சார். கிளம்ப. இந்த தருணத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த தருணத்துல முக்கியமா எங்க அம்மா அப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். காலையில 10 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, எந்திரிக்க மாட்டேன். 10 மணிக்கு அலாரம், 11 மணிக்கு காப்பி கொடுப்பாங்க, குடிக்க மாட்டேன். 12 மணிக்கு எங்க அப்பா அசிங்க சிங்கமா திட்டுவாரு, காதலியே வாங்கிக்க மாட்டேன். இந்த சமயத்துல இன்னொருத்தருக்கு முக்கியமா நன்றி சொல்லணும், என் ஃப்ரெண்டு குமார். அவன் மட்டும் அன்னைக்கு பேப்பர் காமிக்கிறானா, இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். தேங்க்ஸ்டா குமாரே, தேங்க்ஸ் பா தம்பி, காப்ப சொல்லிடா. என்ன மிஞ்சிட்டா, 10:30 இருக்காத, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்றேன் சார். வர மேடம். மாவட்டத்திலே கடைசி 2 இடத்தை பிடித்த மாணவர் சதீஷ். வைக்கப்படமா, வாங்க. உன்னோட பரிசு இதா. நீ ஃபெயில் ஆனதுக்கு காரணமே ஒரு செல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு பின்னாடி லோ லோ லோனு சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க. இதுதான் அந்த நம்பர். இப்ப அந்த நம்பருக்கு போன் பண்ணா அந்த பொண்ணு எடுக்க மாட்டா. நீ படிச்சு பாஸ் பண்ணா இப்ப இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஓ கூட சுத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. தெய்வமே, நோ நோ நோ, எனக்கு கால விழுற கலாச்சார பிடிக்காது. விசுவாசத்தை படிப்புல காட்டு. கோ சிட். மேடம், என்னோட கருத்து, நீ ஒரு வெங்காயத்தையும் உரிக்க வேணாம், முதல்ல காதல சொல்லு, அப்புறமா கருத்து சொல்லு. அடுத்து நம்ம மாவட்டத்திலேயே மாநிலத்தில் கூட சொல்லலாம், 1200 வெறும் 99 மார்க் எடுத்து கடைசி முதலிடம் பிடித்த மாணவி லீலாவதி. கடந்த 4 காலமாக தொடர்ச்சியா நீங்க ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம், நீங்க கண்டதையும் கண்டபடி கண்ட நேரத்துல கண்ணா பின்னாடி தின்னுறீங்க. அதனால உங்க உடம்பு ஃபுல்லா கொழுப்பு சத்து கூடி போச்சு. சோ உங்களுக்கான கரெக்டான பரிசு சைக்கிள். இந்த சைக்கிளை நீங்க மிதிக்க மிதிக்க உங்க கொழுப்பு சத்து எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க மூளை நல்லா பிரைட்டா எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, நீங்க நம்ம மாநிலத்திலேயே முதல் மாணவியா வரலாமே. மத்தவங்க எல்லாம் பரிசு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இந்தாங்க குடிங்க, வெக்கப்படம் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் பரிசு கிடைச்சதா? மயில இருக்கிறத தூக்கி புக்கில் வைங்க, புக்கில் இருக்கிறத மண்டையில் வைங்க, எல்லாம் படிச்சு பாஸ் ஆகுங்க. ஓகே. டேய், இந்த மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்த மாணவனுக்கு நம்ம பரிசு கொடுத்தோம்ல. ஆமாம். அந்த நியூஸ் இதில் எங்கே வந்திருக்கு பாரு. அந்த நியூஸ் வரலண்ணே, இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. வினோதமாக சிந்தித்த இளைஞன். எதுக்கு பேப்பரை கசக்கிறீங்க? இதை எழுதுனவனே கொண்டு வர்றேன். ஆ, ஆஜர்படுத்திட்டேன். இதுலேயே மூஞ்சி தேஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாங்கள் 867,675 ரூபா 45 பைசா செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டி மேடை போட்டு நான் பரிசு கொடுத்தது வந்து 4 டாக்டர் 4 கலெக்டர் நாம் உருவாக்கி கொடுத்தோம்னா இந்த நாடு வல்லரசு ஆகும்னு தான். மற்றபடி எங்கள் ஃபோட்டோவை போட்டு எங்களை பற்றி ஒரு நியூஸை போட்டால் 4 பேர் பார்த்துட்டு எங்களை புகழ்வாங்கங்கிற கீழ்த்தர எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. அதே பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட ஃபோட்டோவை பெருசாக போட்டு ஏதோ நியூஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து புறாமற ஆள் நான் கிடையாது. புரியுதா? ஆமாங்க, பாஸ் ஆனவங்களுக்கு பேனா கொடுக்கறது, பென்சில் கொடுக்கறது, ரப்பர் கொடுக்கறது, நோட் புக் கொடுக்கறது 100,000 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த பையன் வித்தியாசமா யோசிச்சிருக்கான், அதான் போட்டோட போட்டிருக்கோம். எனக்கு என்னமோ இவன் பெரிய ஆளா வருவான்னு தோணுதுங்க. கண்ணாடி ஆட்ட போறாரு, ஆட்ட வெட்ட போறாங்க. என்ன திடீர்னு கருத்து பொழியற? நிறுத்துங்கடா. ஒரு பிரஸ் போட்டு அடிச்சு இப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க, வர சொல்ற அவரை. எப்படி அடிச்சிருக்காங்க பாரு, சூளையில வேலை செய்யறாங்களே. அதான், வாங்க சார், வாங்க. பாத்து பாத்து உட்காருங்க. டேய், சாருக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வா. அறிவு கட்டவனே, சார் உட்காந்துருக்காரு, சரிக்கு சம்மா நீ உட்காந்துருக்க. ஏந்திர, அங்க என்ன வேடிக்கை, அவன் வேலையை ஒழுங்கா பாருங்க. போட்டு பழகிட்டியா? பேப்பர்ல போட்டா போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேங்க. டால்டா போடாம டீயே போடு போ. பக்கத்தூர்ல பண்ணி காய்ச்சல் வந்து செத்தவன் போட்டவ கூட தான் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதுக்காக அவன் ஃபேமஸா ஆயிட்டான். மனுஷங்களுக்கு எல்லாம் பண்ணி காய்ச்சல் வருது. சரி, பன்னிகளுக்கு மட்டும் ஏன் பண்ணி காய்ச்சல் வர மாட்டேங்குது? அதை ஏன்டா என்ன பார்த்து கேக்குற? அதை பண்ணிக்கிட்டா நான் கேக்கணும்.
இதுதான்டா உங்க கூட சகவாசமே வச்சு கூடாதுங்கிறது. சகவாசமா? நாங்க என்னைக்கு கூட சுத்தணும். ம், போயிட்டு நாளைக்கு. வணக்கம் சார். ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களுக்கு தான் வலி அதிகம். அவங்களதான் பாராட்டணும்னு எனக்கே நீ பாடம் சொல்லி கொடுத்துட்ட. உனக்கு ஏதாவது செய்யணும். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? புடுங்கிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளையா சோசியல் சர்வீஸ் பண்றவனுக்கு சொசைட்டில எங்க சார் வேலை தர்றாங்க? சும்மா தான் சார் இருக்கேன். ஒண்ணு செய்யுங்களேன், இப்படி ஆணி புடுங்க விட்டுட்டு எங்க அண்ணன் கம்பெனியா டிரைவரோ கண்டக்டரோ வேலைக்கு சேர்த்துக்கலாமே? வேலைக்கு போனா வேர்க்கும்னு வெளியில பேசிக்கிறாங்க சார். டே, அப்படிலாம் இல்ல சார். வேலை செய்யறத விட வேலை கொடுக்கற இடத்துல இருக்கிறதா சார் மரியாதை. சோ சுயமா தொழில் செய்யணும்னு பாக்குற. அந்த கார் சாவியை கொடு. எதுக்குண்ண? சாருக்கு சாவி கொடுக்கத்தான். ஏப்பா, காரை கழுவ சொல்லுவாங்களோ. இந்தா இந்த காரை நீயே வச்சுக்கோ. ஏன், உனக்கு என்ன பைல்ஸ் ப்ராப்ளமா? இல்ல, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டு. ஒரு வண்டியை 9 வண்டியா மாத்து. 4 பேருக்கு நீ வேலை கொடு. அப்படின்னா 5 வண்டி சும்மா இருக்குமே சார். இவன் நம்பரை நோட் பண்ற. மொபைல் வாங்க. படிப்புல ஜெயிக்கணும்னு நீ பரிசு கொடுத்த, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன். நீ கொடுத்தது சரினா இதை வாங்கிக்கிறதும் தப்பு இல்ல. இந்தா. சரிங்க சார், நீங்க ஏ ரூட்ட ஃபாலோ பண்றதுனால நான் உங்க ரூட்ல காரை ஓட்டுறேன். குட். சார், பஸ்ல ஏன் போறீங்க? உங்க கார்ல நானே இறக்கி விட்டுறேன். நீ ஏ ரூட்ல வண்டி ஓட்டுறேன்னு இந்த ரூட்ல ஓடுறதெல்லாம் ஏ வண்டி தான். பொதுவா இந்த ஊருக்கு கெடுதல் தான் பண்ணுவீங்க, முதல் முறையா இந்த ஊருக்காரங்க நல்லது பண்ணிருக்கீங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டு காத. ஏன் மாப்பிள்ள, காரை கொடுத்துருக்காரு, ஒரு 4 நாளைக்கு ஜல்லு ஜல்லு வண்டியை ஓட்டுவோம். 5வது நாள் பெட்ரோல் இல்லாம அந்த வண்டி நிற்கும். அம்மாட்ட போய் காசு கேட்போம். பாவம், அதுவும் எத்தனை நாள் தான் நமக்கு காசு கொடுக்கும். வேற வழி இல்லாம வண்டியை கொண்டு போய் டிராவல் ஸ்டாண்ட்ல போடுவோம், இல்லைன்னா நம்ம போட வைப்போம். அங்க இருக்கிறவனே ஈ ஓட்டிட்டு இருக்கான், இவனுக்கு எங்க இந்த சவாரி கிடைக்கும்? அதனால இவன் என்ன பண்ணுவான்னா, தெரிஞ்சவன் சொந்தக்காரன் கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் காது குத்துன்னு வண்டி ஓட்டிட்டு இருப்பான். இவனே ஒரு டிரைவரு. இவன் ரேஞ்சுக்கு கிளீனர் கணக்கா அழுக்கா ஒரு பொண்ணு சிக்கும். அது காதலாகி கல்யாணத்துல முடிஞ்சு கடைசியில ஒரு குழந்தையும் பிறந்துரும். அந்த குழந்தைக்கு பால் வாங்கணும், படிக்க வைக்கணும்னு ஊரெல்லாம் கடை வாங்கி அப்புறம் ஒரு நாளைக்கு காரையும் கொண்டு போய் வித்துட்டு நடு ரோட்ல 50 நிப்பான். எல்லாத்தையும் எழுந்துட்டு நடுத்தருல வந்து நிக்கணும்னு நினைச்சு பண்ணிருப்பாரு. மாப்பிள, நீ நல்லா வரணும்னு அந்த ஆளு காரை கொடுத்துருக்காரு, அவரை போய் சந்தேகப்படுறிய. அவருக்கு இதெல்லாம் ஒரு நாள் வருமானம். தப்பா இருக்காது? இல்ல, தப்பா இருக்காது. அப்பனே தருதுல. புள்ள எங்க இருந்து படிக்க போறான்? அவன் என்ன பண்ணுவானா, 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆகி வீட்டுல உட்காந்துருப்பான். அன்னைக்கு நாம் போய் அவனுக்கு பரிசு கொடுக்கணும். அப்போ இந்த ஊரே சேர்ந்து நம்மள பாரா. காரை கொடுத்த ஊத்து காட்டானுக்கு பெட்ரோல் போட காசு கொடுக்கணும்னு தெரியல பாத்தியா? இந்த ஊர்ல பெட்ரோல் எங்க கிடைக்கும்னு கேக்குறான். ஏப்பா, இளநீ புடுங்கறவரே. ஏங்க முருங்கக்காய்ங்க? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? செக் பண்ணு, பெட்ரோல் எங்க கிடைக்கும்? அப்படியே ஊருக்குள்ள போனீங்கன்னா பேங்க் இருக்கும். தேங்க்ஸ் பா. இந்த ஊர்ல பேங்கா? பக்கத்துல ஏடிஎம் இருக்குங்க. அப்படியே கீழே தெரு பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு ரேஷன் கடை இருக்கும். பக்கத்துல ஹாஸ்பிடல் கட்டிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி போனீங்கன்னா ஊருக்கு நடுவுல பெரிய தண்ணி டேங்க் இருக்கும். இங்க பாருவே, வாட்டர் டேங்க் கையில தூக்கிட்டு நிக்கிறதே. இந்த சின்ன ஊரையே சிங்கப்பூரா மாத்தி வச்சிருக்க அந்த ராமலிங்கத்தை புடிச்சு அவன் ரூட்லயே போய் நம்ம கூத்தப்பாடிய குட்டி சப்பானா மாத்துறோம். பெட்ரோல் இல்லாம வண்டி நடு ரோட்ல நிக்குது. நாம ரெண்டு பேரும் நடு தெருவுல நிக்கிறோம். முதல்ல பெட்ரோல் வாங்குவோம், அப்புறம் குட்டி சப்பானா மாத்துங்க. பாத்துனேன் வீல்ல மாட்டிக்கிற போகுது. சாரி, யாருன்னு இந்த ராமலிங்கம்? பெரிய பணக்காரனா? ஊரெல்லாம் ஃப்ளெக்ஸா அடிச்சு காசு அரைச்சு வச்சிருக்கான். அவன் கணக்கா சில்லற பைய. என்கிட்ட தான் வேலை செஞ்சான். 1.5 லிட்டர் பெட்ரோல் திருடுனானு அடிச்சு துரத்தி விட்டான். பல கெட்ட போடும்போது நினைச்சு திருடு திருடுதே ஊரவே மாத்திருக்கான் மாப்பிள்ள. அவன் எங்க மாத்தனா? வேலை வெட்டி இல்லாத சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? காதல் வச்சிருக்கான்,
அதுவும் ஊத்துக்காட்டம் தங்கச்சி. அங்க அடிச்ச திரும்பி இந்த ஊருக்கு ஜாக் பாட்டு. அவர் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல அவ புகுந்த ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஊத்துக்காட்டு அவன் தங்கச்சி ஊரு கட்டி கொடுத்தானா இல்ல இந்த ராமலிங்கத்தை கட்டி கொடுத்தானா கேட்டுக்கிறோமே. இளங்காதன் வர்றான், இவன் மூஞ்சில முடிச்சா சோறு கூட கிடைக்காது. வர்றாரு பாரு தச அவதார கமலஹாச. ஃப்ளெக்ஸ்ல பாக்கும்போது கேவலமா இருந்தாண்டா, நேர்ல அதை விட கேவலமா இருக்கா. தம்பி நீங்க என்ன ஊருக்கு புதுசா, இவன் கிட்ட பெட்ரோல் வந்துருக்கீங்க, இவன் மணல்ல கலந்து வைப்பா. அடுத்த வாரம் அண்ணன் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்றேன், இனிமே அங்க வந்துருங்க. அரை லிட்டர் பெட்ரோல வச்சு பங்க் ஓபன் பண்ண போறீங்களா? என்னப்பா இல்ல இல்ல இல்ல, அண்ணன் பெருமையா பேசிட்டு இருந்தாரு உங்களை பத்தி. ஆமாண்ணே, அங்கங்க வண்டி நிறுத்தி அசிங்கப்படுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. தம்பி பாத்து போங்க, ஃப்ளக்ஸ்ல அண்ணன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணனுக்கு போன் பண்ணுங்க. ஓகே, அண்ணனுக்கு போன் நம்பர் இருக்கா? அண்ணனுக்கு நம்பர் கிடையாது, ஒரே நம்பர் அண்ணன் நம்பர். உங்களுக்கு போன் பண்ண அண்ணன் கிட்ட கொடுப்பீங்களா? கருப்பு பிஞ்சிரும். தேங்க்யூ டைகர். நானு கலெக்டர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருக்கும் மனு கொடுத்து பாத்துட்டேன், நம்ம ஊருக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வசதியும் நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடி மாப்ள புரிஞ்சு போச்சு. பங்க் ஓனர் ஊத்து கட்டானுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா? உனக்காக மாப்ள பேசிக்கிட்டு இருக்கேன். பங்க் ஓனர் ஊத்துக்கட்டானுக்கு பொண்ணு இருக்கா? கல்யாண வயசுல சூப்பரா ஒரு பொண்ணு இருக்குப்பா. இந்த யோசனை நமக்கு எல்லாம் போச்சு. மை மிஸ்டேண்டா, தான் தங்கச்சிக்கே எவ்வளவு பண்றாரு, தான் பெத்த பொண்ணுக்கு எவ்வளவு பண்ணுவாரு. யோசிக்கிறானே அச்சாவா பகுத்தச்சா.